கிறைஸ்ட்லாட் பிரியமானவர்களே, இன்று ஆண்டவர் நம்மளோட பேசுகிற வார்த்தை என்னென்னா, 2 கொரிந்தியர் 10:18 தன்னைத்தான் புகழுகிறவன் உத்தமன் அல்ல, கர்த்தரால் புகழப்படுகிறவரே உத்தமன். இன்றைக்கி கூட நம்ம நிறைய நேரங்களில் நம்ம என்ன பண்ணுறோம், நம்மளை நாமே மற்றவர்களிடத்தில் புகழுகிறவர்களாக காணப்படுறோம். இப்போ பாருங்கள், பைபிளில் வந்து ஆண்டவர் அநேக பரிசுத்தவான்களை குறித்து ஆண்டவர் சாட்சி கொடுத்துருப்பாங்க. இப்போ மோசேயை குறித்து, என் வீட்டில் எங்கும் உண்மை உள்ளவன், தாவீதை குறித்து, என் இருதயத்திற்கு ஏற்றவன். இப்படி நம்மளை குறித்து ஆண்டவர் வந்து என்ன பண்ணணும், ஒரு இடத்துல சாட்சி கொடுக்கணும். இன்றைக்கி அநேக நேரத்தில் நம்ம நம்மளை குறித்து தான் என்ன பண்ணுறோம், நான் இங்கே படிக்கிறேன், அங்கே படிக்கிறேன், எங்கள் வீட்டில் இப்படி, எங்கள் சொந்தக்காரங்க இப்படி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம புகழுகிற வர்களாக காணப்படுகிறோம். ஆனால் பைபிளில் அழகாக தெளிவான ஒரு வசனம் இருக்குது, தன்னைத்தான் புகழ்கிறவன் உத்தமன் அல்ல, கர்த்தரால் தான் நம்ம என்ன பண்ணணும், புகழப்படணும். அப்போ ஒவ்வொரு நாளும் நீங்கள் என்ன பண்ணுங்கள், சிந்தித்து பாருங்கள், கர்த்தர் என்ன புகழ்வாரா, கர்த்தர் எனக்கு ஒரு அடைமொழியை கொடுக்க முடியும், நான் ஒரு தாவீதை போல இருதயத்திற்கு ஏற்றவன் அப்படின்னு ஆண்டவர் என்ன குறித்து என்ன அடைமொழி கொடுக்க முடியும் என்பதை ஒவ்வொரு நாளும் நீங்கள் சிந்தித்து பாருங்கள். ஆண்டவர் என்னை குறித்து நல்ல சாட்சி கொடுக்கணும், இந்த சாட்சி ஆண்டவர் என்னை குறித்து கொடுக்கணும் அப்படின்னு ஆசைப்படுகிறவர்களாக இந்த புதிய வருஷத்தில் நம்ம மாறுவோம். கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.